வெட்டுக்கிளி வந்து ஒரு கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த எறும்பு என்ன பண்ணும்னா, தினம் போய் இந்த அரிசியை சேகரித்து கொண்டே வரும். இந்த வெட்டுக்கிளி வந்து வேலையே செய்யாது, கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த எறும்புகளுக்கு எல்லாம் மழைக்காலம் வந்துடும். மழைக்காலம் வந்த உடனேயும் இந்த வெட்டுக்கிளிக்கு ரொம்ப பசி ஏற்படும். இந்த எறும்பு சொல்லும், இதை பாரு, இதுக்காகத்தான் நான் உன்னை தினமும் உழைக்க சொன்னேன். ஹார்ட்வொர்க் பண்ணினா மட்டும்தான் நம்ம சர்வை பண்ண முடியும். ஒழுங்காக ஹார்ட்வொர்க் பண்ணணும். மழைக்காலம் வந்துருச்சு, நாங்கள்லாம் சேர்த்து வச்சோம், இப்போ சாப்பிட்றோம் பார்த்தியா. அப்போது இந்த வெட்டுக்கிளி சொல்லிச்சு, நான் அரிசி தூக்குறதுக்காக பறக்கலை. இருக்குல்ல நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கும்ல, நான் அரிசி தூக்குறதுக்காக பறக்கலை. நான் பசியில் செத்தாலும் சரி கிட்டாரோடையே சாவேன். ஒரு நாள் இரண்டு நாள் இந்த எறும்புகளோட தலைவன் வந்து சொல்கிறாங்க, எப்பா நீ ரொம்ப நல்லா கிட்டார் வாசிக்கிறியே, நாங்கள் ஜென்ரலாக போய் வேலை பார்த்தோம்னா 11 அரிசி எடுப்போம், ஆனால் உன்னோட இசையை கேட்க கேட்க எங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த வேட்டுக்கிளி சொல்லுது, 15 அரிசி எடுக்கிறீங்கள, 13 வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் எனக்கு 2 கொடுத்துருங்க. இதுக்கு எல்லா எறும்புகளும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு வருது. இந்த வெட்டுக்கிளி தினமும் கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லா எறும்புகளும் அதுக்கு 2 அரிசி கொடுத்துட்டே போகுது. இப்போ எறும்புகள் எல்லாம் ஒரு நாளைக்கு 15 அரிசிகளை சேகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கிராஸ் பேப்பருக்கு ஒரு நாளைக்கு 1000 அரிசிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கு. கடின உழைப்பில் இருப்பவர்கள் 13 அரிசிகளை சேகரித்து கொண்டு இருக்கிறார்கள். வெட்டுக்கிளியாய் தனக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் 1000 அரிசிகளை எளிதாக சேகரித்து கொண்டிருக்கிறார்கள்.